பாப்பு கண்ணா கவனிங்க இப்ப எந்த இரு அடுத்தடுத்த மிகை முழுக்கள் சார்பகா எண்கள் என நிரூபுக ரைட்டா முதல்ல சார்பகா எண்கள்னா என்னன்னு பாக்கணுங்க அதாவது இரண்டு எண்களை எடுத்தோம்னா அதனுடைய மீப்போவா வந்து ஒன்னுன்னு வரும் இது புரிதலுக்காக சொல்றேன் இப்ப 15 இதனுடைய காரணிகள் என்னென்ன வரும் சொல்லுங்க 1 ரைட்டா அடுத்து 15 1 15 அடுத்து என்ன வாய்ப்பாட்டல வரும் 3 3 15 இப்படி வரும் அடுத்து 8 எடுத்துக்கோங்க 8 க்கு என்னென்ன வரும் சொல்லுங்க 1 8 2 4 இப்போ இது ரெண்டுக்கு எது பொதுவா இருக்குது 1 அப்ப 15 உம் 8 உம் என்ன எண்கள் சார்பகா எண்கள் ஏன் அதனுடைய மீப்போவா இரண்டு எண்களுக்குரிய மீப்போவா என்னான் வருது 1 னு வருது அதுதான் முதோ சார்பகா எண்கள்னா என்ன அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும் புரியுதா இந்த இரண்டு மிகை முழுக்களினுடைய மீப்போவா 1 என வரும் பொழுது அவை சார்பகா எண்கள் இங்க என்ன சொல்லிட்டாங்க அடுத்தடுத்த மிகை முழுக்கள்ன்றாங்க அடுத்தடுத்தனே இப்ப 1 2 3 4 5 ன்னு எடுத்துட்டே போறோம் இப்போ என்ன 1 2 எடுக்கணும் 2 3 3 4 இப்ப அடுத்தடுத்து அப்படினு வரும்போதே நம்ம பார்த்த உடனேயே சொல்லிரலாம் கண்டிப்பா இது என்னது சார்பகா எண்கள் தான் ஏன் 2 க்கு 3 க்கு மீப்போவா என்ன 1 தான் 3 க்கு 4 க்கு மீப்போவா என்ன 1 தான் ஆனா இங்க நிரூபகன் கேட்டிருக்காங்க இங்க பாருங்க உங்க புக்ல தேற்றம் 3 ஏ மற்றும் பி என்பன இரு மிகை முழுக்கள் மற்றும் ஏ ஆனது பியை விட பெரியது இங்க அடுத்தடுத்துன்னு கொடுத்துட்டாங்களா அதனால ரெண்டு எண் எடுத்துக்கலாம் என்ன என்ன எடுத்துக்கலாம் ஏ ஈக்குவல் டு n பிளஸ் 1 பி ஈக்குவல் டு n ஆக்சுவலா என்னன்னா n, n பிளஸ் 1 இதுதான் அடுத்தடுத்த எண்கள் ஒரு எண்ணை எண்ணுன்னு எடுத்தோம்னா அடுத்த எண் என்னது அதை ஒண்ணை கூட்டும் போது அதனுடைய அடுத்த எண் வரும் இல்லையா ஆனா இங்க என்னது ஏ இஸ் கிரேட்டர் தேன் பி ரைட்டுங்களா இப்ப அதனுடைய மீப்போவா எப்படி வரும்னு சொல்லியிருக்காங்க அதனுடைய மீப்போவா மீப்போவா அதை மீண்டும் மீண்டும் கழித்தல் இது வேற ஒண்ணும் கிடையாது இதுல பாத்தீங்கன்னா அடுத்த செயல்பாடுல இது செய்வீங்க இப்ப இந்த கணக்குக்காக இதை யூஸ் பண்றேன் இப்ப ஏ மைனஸ் பி கழித்தல் பி இல்லையா இந்த இடத்துல ஏ இருக்க இடத்துல என்ன இருக்குது என் பிளஸ் ஒன் மைனஸ் பி இருக்க இடத்துல என்ன இருக்குது என் கமா என் இப்ப இந்த பிளஸ் என்னும் மைனஸ் என்ன என்ன ஆயிடும் கேன்சல் ஆயிடும் அப்ப என்ன வரும் ஒன் கமா என் இப்ப என் இருக்கிற இடத்துல நல்லா கவனி ஒன் கமா என்னா இங்க ஒண்ணுதான் இருக்குது இங்க எந்த எண் வந்தாலுமே அது ரெண்டுக்கும் மீப்போவா என்னதான் வரும் புரியுதுங்களா ஒண்ணுதான் வரும் சோ எனவே தேர்ஃபோர் மீப்போவா ஈக்குவல் டு 1 எதுக்கு இரு அடுத்தடுத்த மிகை முழுக்களுக்கு புரியுதுங்களா இரு அடுத்தடுத்த மிகை முழுக்களுக்கு என்னது மீப்போவா 1 இது ஒரு மெத்தட் ரீசன் அடுத்த யூக்ளிட் வகுத்தல் துணை தேற்றத்தை பயன்படுத்தி அடுத்தது என்னது அது இங்கேயே கூட போட்டுக்கலாம் ரைட்டா இது யூக்ளிட் வகுத்தல் துணை தேற்றத்தின் படி என்னது யூக்ளிட் வகுத்தல் துணை தேற்றம் சொல்லுங்க பார்க்கலாம் வெரி குட் ஏ ஈக்குவல் டு பி கியூ பிளஸ் ஆர் இதுல ஆர் ஆனது பூஜ்ஜியத்தை விட பெரிதாக அல்லது சமமாக மற்றும் பியை விட சிறிதாக இருக்கும் சரியா அடிக்கணு அதே மாதிரிதான் இந்த இடத்துல ஏ ஈக்குவல் டு என்னன்னு எடுக்கிறோம் என் பிளஸ் ஒன் பி என்னன்னு எடுக்கிறோம் என்னன்னு எடுக்கிறோம் புரியுதுங்களா இப்ப என் பிளஸ் ஒன் ஈக்குவல் டு என் இன்டு பாருங்க சாதாரண வகுத்தல்ல போட்டீங்கன்னா எளிமையா புரியும் இதை என்னால வகுக்கிறோம் அப்ப என்னது ஒன்னு பெருக்கல் என் அப்ப மிச்சம் என்னது ஒன்னு புரியுதுங்களா புரியுதா புரியலையா அப்ப ஒன் இன்டு என் ஒன்னு பெருக்கல் என் பிளஸ் ஒன்னு இப்ப இந்த ஒன்னுன்றது என்னது பூஜ்ஜியத்திற்கு சமம் அல்ல இங்க மீதி பூஜ்ஜியம் வரல அதனால இந்த எண்ணை என்ன பண்ணணும் இங்க இறக்கணும் புரியுதுங்களா இந்த எண்ணை என்ன பண்ணணும் இறக்கணும் இந்த ஒன்ன இங்க இறக்கணும் புரியுதுங்களா இப்ப இங்க என் வரணும் அப்படின்னா புரியுதுங்களா என்ன எதால வகுக்கிறோம் ஒன்னால வகுக்கிறோம் அப்ப என் பெருக்கல் ஒன் என் அப்ப பூஜ்ஜியம் வருதா அப்ப இங்க என்ன வரும் என் பிளஸ்
பூஜ்யம். இப்ப இதுதான் என்னது நமக்கு வகுத்தி வகுக்கும் எண், புரியுதுங்களா? தேர்ஃபோர் மீ போ வா ஈக்குவல் டு ஒன்னு. எதுக்கு? என் கமா என் பிளஸ் ஒன் என்பவற்றின் மீ போவா என்னது ஒண்ணு, புரியுது அடிக்கண. இது என்னது? வகுத்தி வகுக்கும் எண், டிவைசர், புரியுதுங்களா? இந்த இடத்துல இது இதுதான் இங்க வந்துருது, புரியுதுங்களா? இது இங்க வருது, இந்த ஒன் வந்து இங்க வருது, இந்த மீதி வகுக்கும் என்ன வருது இந்த இடத்துல, புரிஞ்சுதா? ஏன் அதனால என்ன எழுதிடாதீங்க, நிறைய குழந்தைங்க அந்த தப்பு பண்ணிடுறீங்க, கிடையாது. இது என்னது? கோஷன். இது என்னது? ஈவு. என்னன்றது இந்த இடத்துல? ஈவு. இந்த பி தான் இந்த இடத்துல, புரிஞ்சுதாடா கண்ணா? அதனால நல்லா தெரிஞ்சுக்கணும். இது வந்து எடுத்துக்காட்டுக்காக சொல்லி கொடுத்தது, அதனால இது தேவையில்லை, இந்த பகுதி தேவையில்லை, சரியா? ஒன்னா இந்த மெத்தட், இது மெத்தட் ஒன். இது ரொம்ப எளிமடி கண்ணு, மீண்டும் மீண்டும் கழித்தல், வேற ஒன்றும் இல்லை, செயல்பாட்டில் செய்யலாம். இது மெத்தடு டூ, ரைட்டுங்களா? இப்ப இதுவுமே பாருங்களேன், ஒரு ஒரு கணக்கு கொடுத்து செஞ்சு பார்க்கணும்னாலும் செஞ்சு பார்க்கலாம். இப்ப எட்டு நாலுன்னா இதனோட மீப்போவா என்ன? எட்டு கழித்தல் நாலு, புரியுதுங்களா? இப்ப இது என்னது? மீதி வரல, அதனால மறுபடி என்ன பண்ணுவோம் நம்ம அப்படின்னா, நாலு கழித்தல் நாலு பூஜ்ஜியம் வருது, அப்ப நாலு தான் மீப்போவோம், அவ்வளவுதான். இது அப்புறம் செயல்பாட்டில் உங்களுக்கு நல்லா தெளிவா செஞ்சு காட்டுறேன் நான், சரியாடிக்கண்ண. புரியுதா? புரியலையா? ரைட். அப்ப மீப்போவா இதுல என்னது? நாலு. ஏன்னா நாலு கழித்தல் நாலு என்னன்னு வந்துருச்சு? ஜீரோ. இந்த பூஜ்ஜியம் வர்ற வரைக்கும் நம்ம கழிச்சுக்கிட்டே வருவோம், எந்த ரெண்டு எண் கொடுத்தாலும், அதுதான், வேற ஒண்ணும் இல்லை.